Hi friends, welcome back to Apple Electronics. நம்ம என்ன பார்க்குற ப்ராடக்ட் எதுனா ஒரு ஜிப்ரானிக் கம்பெனியுடைய ஒரு ப்ரோடோ ஸ்பீக்கர், அதாவது சவுண்ட் பார் அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட்டுங்களா? ஏன்னா அதனுடைய சைஸ் பாருங்க, அதனுடைய ஹைட் பாருங்க, ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் மாடல் பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வேரியண்ட் வச்சிருக்காங்க. அவங்க தே ஆர் அப்கிரேடிங் எவ்ரிடே, நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5-7 மாடல்ஸ் வந்து நம்ம வந்து செல் அவுட் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக நம்ம வந்து போஸ்ட் போடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அரைவல் மாடல். அதாவது கம்பெனியில் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்டை கையில் எடுப்பாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி, அவங்களுடைய பிராண்டை வந்து, அதாவது வந்து ஏபிசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏ கிரேட் சென்டர், பிசிடி, சிசி, சி கிரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சி கிரேட்னா கிராமத்து வரைக்கும் போய் ரீச் ஆகணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டம் லெவல் வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து அதனுடைய கம்பெனி நேமை வந்து கேரி பண்ணி கொண்டு போய் ரீச் பண்ணும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து சின்ன மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பெட்டர் ஃபினிஷிங்காக இருக்கும், குவாலிட்டி அதனுடைய எல்லாத்தையுமே மக்களை சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங்கை கிரியேட் பண்ணிட்டு ரேட்டை வந்து அடிமாட் ரேட்டை கொடுப்பாங்க. அது வந்து மக்கள்கிட்ட எல்லாத்துலேயும் போய் பாட்டம் லெவலில் ரீச் ஆகும். அந்த மாடல் தான் இந்த மாடல், ரைட்டுங்களா? இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வாட்ஸ். இதனுடைய ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. இதனுடைய ஹைட்டு, இதனுடைய மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுண்டு பாராக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இதனுடைய மாடல், இதனுடைய ஃபினிஷிங் பாருங்கள், ரைட்டா? இதனுடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 வாட்ஸ், அதாவது 8+8. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிடபிள்யூஎஸ், 8+8னாலே உங்களுக்கு டிடபிள்யூஎஸ் ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ. ஸோ இதை வந்து இருக்கிறனால இதனுடைய குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 32 GB வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து 4 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 hours ப்ளேபேக் கிடைக்கும். மற்றபடி அஸ்யூஷியல் உங்களுக்கு நான் சொன்னது மாதிரி தான், உங்களுக்கு எல்லாமே கால் ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப்எம் இருக்குது, 5.0 version ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் ஆக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அஸ்யூஷியல் இருக்குதுங்களேன். பட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சூப்பர் ரேட். இந்த ரேட் உங்களால் எங்கேயுமே நீங்கள் வந்து பை பண்ண முடியாது. நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இந்த ரேட் உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ரேட் கம்பெனிலே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக செஞ்சுருக்காங்க. நம்மளும் ஒரு பல்காக ஒரு பில் அடித்தோம், அதனால் வந்து அதில் ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. அந்த ஸ்கீமில் எல்லா விஷயத்தையும் லெஸ் பண்ணிவிட்டு அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம், ரைட்டுங்களா? இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இதனுடைய எம்ஆர்பி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து less than 1,100, ரைட்டுங்களா? இதான் ப்ரைஸ். ஸோ இது வந்து சூப்பரான மாடல், இதை கொண்டு போய் சேருங்க. இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். மினிமம் ஸ்டாக் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நேர்லேயே வாங்க. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காணிக்கிறேன் பாருங்க, சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்க்க முடியாது, கேட்டிங்களா? பார்த்துட்டே கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்குது, நல்ல பேஸாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது வந்து நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க இடம் வந்து ஒரு அமைப்பான இடம் கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ரோட்டோரம் பக்கத்தில் அதனால் நிறையா டூ வீலர் அதெல்லாம் சவுண்டு கேட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய அமைப்பான அழகான வீட்டுக்குள்ளே உங்கள் ரூமுக்குள்ளே கேட்கும்போது இதனுடைய அமைப்புங்கிறதே வேறு மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தோடு நாளைக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.